வந்திருக்கின்ற தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நேற்றைக்கு நேற்றைய தினம் கேஸ் சிலிண்டருடைய விலை கூட்டப்பட்டிருக்கின்றது. மறுபடியும் கிட்டத்தட்ட 825 ரூபாய் நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற அந்த எரிவாயுனுடைய விலை கூட்டப்பட்டிருக்கின்றது. அது குறித்து எந்த விதமான முணுமுணுப்பு கூட ஆளுகின்ற ஆளும் கட்சியிடம் தரப்பிடமிருந்து எழவில்லை. எல்லோருக்கும் தேநீர் வழங்குங்கள் கார்ல் மார்க்ஸ் சொன்னது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான குவளையில் வழங்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. எல்லோருக்கும் ஒரே அளவு தேநீர் வழங்கப்பட வேண்டும் தந்தை பெரியார் சொன்னது. பசித்திருக்கின்ற ஒருவனுக்கு முதலில் அந்த தேநீர் வழங்கப்பட வேண்டும் தலைவர் கலைஞர் சொன்னது. பசித்திருப்பவனை தேடி சென்று அந்த தேநீர் வழங்கப்பட வேண்டும் நம்முடைய தளபதி ஒன்றினைவும் வா என்பதன் மூலம் சொன்னது. ஆனால் அந்த தேநீருக்கு ஜிஎஸ்டி வரி போடுங்கள் என்று சொன்னது மோடியினுடைய பாஜக அரசாங்கம். நினைத்து பாருங்கள், விழித்து கொள்ளுங்கள். தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்ந்தால்தான் இருண்டிருக்கின்ற இந்த தமிழகம் ஒளி பெற்று உதயசூரியன் பூரணமான ஒரு உற்சாகத்தோடு வலம் வருகின்ற அந்த உதயசூரியன் தமிழக மக்களுடைய இருளை போக்குவான் என்ற அந்த நம்பிக்கையோடு வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளுங்கள். தேர்தல் வந்துவிட்டாலே நம்முடைய தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வதுண்டு, என்னுடைய தம்பிமார்கள் தூங்கினால் கும்பகர்ணன், எழுந்தால் இந்திரஜித்துகள் என்று. நாம் அனைவரும் இந்திரஜித்துகளாக பணியாற்ற வேண்டிய காலகட்டம் இது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட அந்த பொழுதிலே, அந்த சந்தர்ப்பங்களிலே மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் தான் அவர் தூங்குவார் என்று நான் நினைக்கின்றேன். போர்க்களத்திலே நெப்போலியன் குதிரையிலே அமர்ந்து கொண்டு தூங்குவதைப் போலத்தான் மராத்தான் போட்டிக்கும் நேற்றைக்கு முன்தினம் சைக்கிள் ஓட்ட வீரராக கலந்து கொண்ட அந்த சமயத்திலும் மக்கள் பணிக்குமான அவருடைய நேரத்தை செலவிடுகின்றார். கண் துஞ்சாமல் உங்களோடு இணைந்து எப்படி பணியாற்றினார் என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். அவரை இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நாம் மீண்டும் அமர வைக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்பதற்கான முதல் ஒரு சுழியாக சைதாப்பேட்டை இன்றைய தினம் மிகுந்த எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்றது. வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம். வேட்பாளர்கள் தேர்வில் எத்தனையோ விதமான ஒரு மாச்சரியங்கள், குறைபாடுகள் இவை அனைத்தும் வருவது சகஜம்தான். ஒரு சின்ன நிகழ்ச்சி, 1962 தலைவர் தஞ்சாவூரிலே தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பாக 1967 முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இதே சைதாப்பேட்டையிலே போட்டியிட இருக்கின்றார். 1967 அவர் சென்னைக்கு வருவதற்காக அந்த தஞ்சாவூரிலே அவருடைய அந்த இடத்திற்கு 2 பேர் போட்டியிட விரும்புகிறார்கள். அந்த காலகட்டத்திலே தஞ்சாவூர் மரியாதைக்குரிய மூத்த முன்னோடி இயக்க முன்னோடி தஞ்சாவூர் நடராஜன் என்பவர்களும் ஏ.வி. பதி என்பவர்களும் தான். பேரறிஞர் அண்ணா தஞ்சாவூர் நடராஜன் அவர்களை தேர்ந்தெடுத்து அதனை மாநாட்டிலே அறிவித்தும் விட்டார். சைதாப்பேட்டை என்று சொல்லி வேட்பாளராக 11 லட்சம் என்ற சொல்லை உதித்ததும் உங்களுக்கு நினைவிற்கு வரலாம். அறிவிக்கப்பட்ட பின்பாக நம்முடைய மூத்த முன்னோடியாக இருந்த ஏ.வி. பதி அவர்களுக்கு சிறு வருத்தம். நாம் கட்சிக்காக உழைத்திருக்கிறோம் அல்லவா, நமக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லையே என்று. அவரை சமாதானப்படுத்துவதற்காக தலைவர் கலைஞரிடம் அன்றைக்கு அவர் அருகிலே இருந்த நம்முடைய மூத்த முன்னோடிகளான திரு மண்ணை ஐயா, இந்த கழகம் என்பது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் என்றால் அதனுடைய அடித்தளம் தொண்டர்களாகிய நீங்கள்தான். கோபுரத்தினுடைய கலசங்கள் வெளிப்பார்வைக்கு தெரியும். கலசங்கள் உயரைய பறக்கின்ற கழுகுகளினுடைய எச்சம், காக்கைகளுடைய எச்சம் இவற்றால் தீண்டப்பட்டு அவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும். அனைத்தையும் தாங்குகின்ற வல்லமையை தருகின்றவர்கள் அடித்தளமாக இருக்கின்ற தொண்டர்கள் தான் என்று நம்முடைய தலைவர் கலைஞர் சொன்ன கூற்றுக்கு இணங்க, முன்பாக தளபதியினுடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடி அவரை வருகின்ற தேர்தலிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவோம் என்கின்ற சூளுரையை ஏற்றபடி அமர்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகளே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த காலகட்டம், அதிலும் மிக குறிப்பாக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில்
மூன்றே மூன்று செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே சொல்லி நான் உரையை நிறைவு பெற விரும்புகின்றேன். இந்தியா மட்டுமல்ல, உலக அரங்கமே உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரை தமிழ்நாடு அடுத்த முதலமைச்சராக பார்க்க போகிறது என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எழுதுகின்ற தேர்தலாக வரப்போகின்ற தேர்தல் இருக்க போகின்றது. கலைஞருடைய கட்டளைகளை கண் போல காப்போம். தமிழை உயர்த்தி தமிழனுடைய நலனுக்காக பாடுபடுவோம். அடக்குமுறையை அடித்து நொறுக்குவோம். மதவாதத்தை மாய்த்து மனிதநேயம் வளர்ப்போம். வளமான தமிழகத்தை வார்த்து எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியோடு தமிழகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சூறாவளி என சுற்றுப்பிரயாணம் செய்து மக்களை நோக்கி வருகின்றேன். மக்களில் ஒருவனாக இருக்க, உங்களுடைய குறைகளை தீர்க்க என்கின்ற அந்த குரலோடு இன்றைக்கு நம்முடைய பேரறிஞர் அண்ணா குறித்து திராவிட தளபதி என்று பெரியார் குறிப்பிட்டாரே, அந்த விவரிப்புக்கு அச்சொட்டாக பொருந்துகின்ற வண்ணம் புன்னகை பூத்த முகம், விரைவான நடை, தமிழகத்து மக்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் சிம்மாசனம் போற்று அமர்ந்திருக்கின்ற இவர் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கு தோழர் தளபதி, மாற்றுக் கட்சியினருக்கு அன்பான நண்பர் என்று வர்ணிக்கப்பட்டார் அல்லவா பேரறிஞர் அண்ணா, அந்த வர்ணிப்பிற்கு அச்சொட்டாக பொருந்துகின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகின்ற இன்று திரு தென்னன் ஐயா அவர்கள் அத்தனை பேரும் இரண்டு பேரும் அழைத்து செல்கிறார்கள். தலைவர் கலைஞரிடம் சென்று ஏ வி பதி அவர்கள் சொன்னாராம், உங்களுக்கு தெரியாதா நான் எத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கு பாடுபட்டிருக்கின்றேன், நீங்கள் எனக்கு எங்களுக்கெல்லாம் தாயை போன்றவர், நீங்கள் பாலூட்டி வளர்க்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம், நான் இருக்கின்றேன், நீங்களாவது பேரறிஞரிடம் எடுத்து சொல்லியிருக்க கூடாதா, இது நியாயமாக என்று கேட்டாராம். தலைவர் கலைஞர் அவரை தட்டி கொடுத்து, உண்மைதான், நான் தாயை போன்றவன்தான், உங்களை எல்லாம் ஆதரவாக அணைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டியவன் தான், ஆனால் ஒரு தாய் ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒரு குழந்தைக்குத்தானே ஒரே நேரத்தில் பாலூட்ட முடியும், அதுதானே சாத்தியம், இந்த முறை நடராஜன், அடுத்த முறை ஏ வி பதி என்று ஒவ்வொரு முறைதானே பாலூட்ட முடியும், நான் தாய்தானே, நீங்கள் என்னை பன்றிக்குட்டியாக நினைத்து விடக்கூடாது, பன்றிதான் படுத்துக்கொண்டால் அத்தனை குட்டிகளும் வந்து பாலூட்டி விடும் என்று சிரித்தபடியே சமாதானப்படுத்தினாராம். அதுபோல அதனை கேட்டவுடன் ஏ வி பதி அவர்களும் அந்த வருத்தத்தை மறந்துவிட்டு களப்பணியிலே இறங்கினாராம். நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, 234 தொகுதிகளிலும் வேட்பாளராக நிற்கப் போவது நம்முடைய தலைவர் தளபதிதான். நாம் வெற்றி பெற வைக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்தான். தெற்கிலிருந்துதான் எதுவும் தொடங்கப்படுகின்றது, ஆனால் தெற்கு தான் எப்பொழுதும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு பழமொழி. ஹொசிமின் அடிக்கடி இதனை தெற்காசியாவிலே குறிப்பிட்டு பேசுவார். அதாவது, புரட்சி நடந்த காலகட்டத்திலே தெற்கு பகுதிக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பதால் ஹொசிமின் இதனை அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவாராம். ஆனால் எதனையும் தொடர்கின்ற உயிர்ப்பு சக்தி தெற்குக்கு உண்டு, தொடங்குகின்ற எதனையும் முடிக்கின்ற சக்தியும் தெற்குக்கு உண்டு என்று இந்தியாவுக்கே நிரூபித்த முத்தமிழ் அறிஞருடைய அவருடைய அந்த வழித்தடத்தில் பயணப்படுகின்ற நம்முடைய தளபதி 8 ஆண்டுகளாக இருந்திருக்கின்ற இந்த தமிழகத்தை மீட்டெடுத்து உலகமே தமிழகத்தை உற்று நோக்கும் வண்ணம் ஆட்சி புரிவார். தமிழக மக்களுடைய குறைகளை, அவர்களுடைய பாடுகளை எல்லாம் இதுவரையிலும் எந்த அரசியல் தலைவரும் தானே நேரில் சென்று சந்தித்திராத வண்ணம் ஒரு புகார் பெட்டியை முன்பாக வைத்து அதனை பெற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல, இந்த புகார்களை எல்லாம் நான் ஆட்சிக்கு வந்து பதவியிலே அமர்ந்த 100 நாட்களுக்குள் தீர்த்து முடிப்பேன் என்பதை அண்ணாவின் மீது உறுதியாக கூறுகின்றேன், தலைவர் கலைஞர் மீது உறுதியாக கூறுகிறேன் என்று அறிவித்த தலைவர் வேறு எங்காவது உண்டா? அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே அந்த புகார்களை பெற்றுக்கொண்டு வழங்கப்பட்ட அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப், அது பற்றி தெளிவாக விளக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு சொல்லை கேட்டு நான் அப்படியே நிகழ்ச்சியில் உறைந்து போனேன். தளபதி அவர்கள் சொன்னார், இந்த பதிவு எண் பதிய வைக்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டையை என்னிடத்திலே மனு கொடுத்த அத்தனை பேரும் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது, ஏனென்றால் இது ஒரு முக்கியமான துருப்பு சீட்டு, உங்களுடைய பதிவு எண், இந்த அட்டையை தொலைத்து விட்டாலும் பதிவு எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முடிந்த அளவு அட்டையை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனென்றால்
உங்களிடையே நான் இன்றைக்கு வாக்கு கொடுத்தபடி ஏதாவது ஒரு சில தடங்கல்களில் ஒரு சிலருடைய குறைகள் தீர்ப்பதற்கு தாமதமானால் இந்த அட்டையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக கோட்டைக்கு வரலாம். நேரடியாக கோட்டைக்கு வர முடிவது மட்டுமல்ல, நேரடியாக முதலமைச்சருடைய அறைக்கே இந்த அட்டையை எடுத்துக்கொண்டு வந்து என்னை சந்திக்கலாம் என்று எண்ணி பார்க்கிறேன். இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு உறுதியை தந்த, மக்களுக்கு தந்த ஒரு தலைவனை நான் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் காணவில்லை. ஆகவே நினைத்து பார்த்து பாசிச மோடி அரசாங்கத்தை ஒழிப்பதற்கும் அடிமையாக கூணி குறுகி அவர்களுக்கு ஜால்ரா அடிப்பதையே தங்களுடைய தொழிலாக வைத்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை அடகு வைத்துவிட்ட இந்த அதிமுக அரசாங்கத்திற்கு முடிவு கட்டவும் மிகுந்த எழுச்சியோடும் அதே சமயம் விழிப்புணர்வோடும் நாம் ஏற்க வேண்டிய சூளுரை, தளபதியை நாம் தமிழகத்தை ஆள வைப்போம், தமிழகத்தை அவர் என்றைக்கும் வாழ வைப்பார். நன்றி, வணக்கம்.